தனது கணவர் பீட்டர் பாலுக்கும் தனக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதை நடிகை வனிதா உறுதி செய்துள்ளார். திருமண முறிவு, தந்தையுடன் சொத்து தகராறு உள்ளிட்ட பல்வேறு செய்திகளால் மக்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தவர் நடிகை வனிதா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விஷுவல் எஃபெக்ட்ஸ் இயக்குனர் பீட்டர் பால் என்பவரை மூன்றாவது திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியது. இதனை அறிந்த பீட்டர் பாலின் முதல் மனைவி எலிசபெத் ஹெலன் தன்னை விவாகரத்து செய்யாமல் வனிதாவை திருமணம் செய்து கொண்டதாக புகார் அளித்து பரபரப்பு ஏற்படுத்தினார். இதனால் அதிர்ச்சியடைந்த வனிதா தங்களுக்குள் திருமணத்திற்கான நிச்சயம் மட்டுமே நடந்ததாகவும் பின்னர் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் விளக்கமளித்தார். தொடர்ந்து பீட்டர் பால், வனிதா இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து நடிகை வனிதா ட்விட்டரில் வேதனையுடன் விளக்கமளித்துள்ளார். பீட்டர் பாலின் குடிப்பழக்கம் காரணமாக அவர் தன்னை விட்டு விலகியதாகவும் தெரிவித்தார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.